அக்டோபர் 9ஆம் நாளானது புகழ்பெற்ற விடுதலை போராட்ட வீரர் டாக்டர் சைஃபுதீன் கிட்சுலுவின் மறைவு நாளாகும். 1919ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட கடுமை மிகுந்த ரோலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டங்களின் நாயகனாக போற்றப்படுபவர். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் இளம் இந்தியர்களை தேசிய சேவைக்காக அணியுமாக்கிய நவஜான் பாரத சபையின் ஸ்நாபக தலைவராகவும் இருந்தார். 1888ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் நாளன்று காஷ்மீரை பூர்வீகமாக கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தார். அப்போது அவர் குடும்பம் அமிர்தசரஸிற்கு குடியேறியிருந்தது. அறிவு கூர்மையுடைய மாணவராக இருந்த கிட்சுலு லண்டனில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து இளங்கலை பட்டம் பெற்றார். ஜெர்மனியில் முனைவர் பட்டம் பெற்றார். தன்னுடைய கேம்பிரிட்ஜ் நாட்கள் முதலே புரட்சிகர நோக்கங்கள் உடையவராக இருந்தார். இந்தியாவின் காலனி ஆதிக்க துயரங்களை குறித்து கலந்துரையாட இந்திய மாணவர்கள் உருவாக்கிய மஜ்லிஸ் என்கின்ற சங்கத்தில் முனைப்பாக பங்கு கொண்டார். இந்த கூட்டங்கள் மூலமாகவே இந்தியாவின் வருங்கால பிரதமரான ஜவஹர்லால் நேருவை சந்தித்தார். 1913ஆம் ஆண்டு இந்தியா திரும்பிய கிட்சுலு அமிர்தசரஸில் தம் சட்ட பயிற்சியை தொடங்கினார். அமிர்தசரஸில் இருக்கும் குருநானக் தேவ் பல்கலைக்கழகத்தின் வரலாற்று துறையின் தலைமை பேராசிரியர் அமந்தீப் பால் சொல்வதாவது, டாக்டர் கிட்சுலு இந்தியா திரும்பிய பிறகு அவரிடம் மேலோங்கி இருந்த ஒரு பண்பு என்றால் அது தேசத்தின் மீதான பக்தியும் காதலும் ஆகும். डॉक्टर सैफुद्दीन किचलू जब आए तो उन्होंने आके देखा कि अगर हमें हिंदुस्तान को आगे लेके जाना है तो हमें मिलके काम करना चाहिए। यही वजह थी कि अगले दिनों में उन्होंने काफी सारी ऐसी एक्टिविटीज में पार्टिसिपेट किया कि यहाँ पे ये चीजें प्रमोट हो जाए। மகாத்மா காந்தியாலும் தேசிய இயக்கத்தாலும் தாக்கம் பெற்ற டாக்டர் கிட்சுலு தன் வழக்கறிஞர் பணியை விட்டு நீங்கி தேச பணியில் இறங்கினார். 1919ஆம் ஆண்டு மார்ச் மாதம் காலனிய சட்டசபையானது ரோலட் சட்டத்தை கொண்டு வந்தது. இதன்படி நீதி விசாரணை ஏதுமின்றி மக்களை சிறையில் அடைக்கும் அதிகாரம் அரசாங்கத்திற்கு உண்டு. இந்த சட்டத்திற்கு எதிராக போராடிய தலைவர்களுள் டாக்டர் சைஃபுதீன் கிட்சுலுவும் ஒருவர். டாக்டர் கிட்சுலுவின் உரைகள் மிக வலிமையாக இருந்ததென பேராசிரியர் அமன்தீப் பதிவு செய்கிறார். उन दिनों में बड़ी बड़ी मीटिंग्स होती थी जिनमें लोग इनको सुनने के लिए जाते थे, क्योंकि डॉक्टर सैफुद्दीन किचलु बहुत बढ़िया ओरेटर थे। वो हिंदुस्तान की बात भी करते थे, कम्युनल यूनिटी की भी बात करते थे, साथ में सत्याग्रह की बात करते थे, तो लोग उनके साथ जुड़ते थे। 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் நாளன்று டாக்டர் கிட்சுலு மற்றும் விடுதலை போராட்ட வீரர் டாக்டர் சத்யபால் இருவரும் அரசாங்கத்திற்கு எதிரான ஊர்வலம் ஒன்றை வழிநடத்தினர். அது அமிர்தசரஸின் முக்கிய தடம் வழியே முன்னகர்ந்தது. இரண்டு தலைவர்களும் கைது செய்யப்பட்டு தரம்சாலாவில் அடைக்கப்பட்டனர். 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் நாளன்று அந்த கைதை எதிர்த்து ஜாலியன் வாலாபாக்கில் கூட்டம் ஒன்றிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் பிரிட்டிஷ் பிரிகேடியர் ஜெனரல் ரெஹினால்ட் டயர் அமைதி வழி போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்த தம் படையினருக்கு ஆணை பிறப்பித்தார். அந்த படையினர் கூட்டத்தினர் மீது மொத்தத்தில் 1650 குண்டுகளை சுட்டனர். இந்திய தேசிய காங்கிரஸின் கணக்குப்படி ஏறத்தாழ 1000 நபர்கள் கொல்லப்பட்டனர். அரசாங்கம் டாக்டர் கிட்சுலுவை டிசம்பர் 1919ஆம் நாளன்று விடுதலை செய்தது. கிட்சுலு மத நல்லிணக்கத்தை உறுதியாக போதித்தவர். மத அடிப்படையிலான பிரிவினை சிந்தனைகளை கடுமையாக எதிர்த்தவர். சுவாமி சதானந்தரின் பேத்தியும் முன்னாள் துணை குடியரசுத் தலைவருமான கிருஷ்ணகாந்தின் தாயாருமாவார் சத்யவதி தேவி. மகாத்மா காந்தி அவர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பகத்சிங் ஆகியோருக்கு விருந்தோம்பல் செய்தவர். பகத்சிங்கிற்கு தன் கையால் பல முறை சோரூட்டியவர். பஞ்சாபின் காந்தி என்று பரவலாக அறியப்பட்ட விடுதலை போராட்ட வீரரான லாலா அச்சிந்த்ராம் சத்யவதி தேவியின் கணவராவார். தன் கணவர் அவரது பெரும்பாலான நாட்களை லாகூரின் பிரிட்டிஷ் சிறைகளில் கழித்து வந்த நிலையிலும் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு அவர் விருந்தோம்பல் செய்ய தவறவில்லை. தேசியவாத தலைவர் சந்திரசேகர் ஆசாத் லாகூரை விட்டு நீங்கும் முன் சத்யவதி தேவியின் வீட்டில் அடைக்கலம் பெற்றார்.
அக்டோபர் மாதம் 10ஆம் நாளன்று இந்த மண்ணுலகை விட்டு நீங்கினார் சத்யவதி. தில்லி பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் சத்யவதி கல்லூரியானது இந்த மகத்தான விடுதலை போராட்ட வீரரின் நினைவாக பெயரிடப்பட்டதாகும்.